வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரெயின் ஃப்ரை 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 மூளை வாங்கியிருக்கேன். கழுவுறதுக்கு முன்னாடி இதில் சின்ன சின்ன இந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கழுவுனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இது நாலுமே ஒன்றா போட்டுடலாம். தனித்தனியாக போடணும்னு கிடையாது. எண்ணெய் காஞ்சதும் இது நாலுத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. நம்ம நார்மல் முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தான் இது. ரொம்ப சிம்பிள் தான். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கலரி விட்டுருங்க. கொஞ்சம் வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் சொல்கிற மாதிரி தான் சமையலுக்கு ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காதல். அப்படி சமைச்சாலே நம்ம சமையல் சூப்பராக வந்துடும். இப்போ இந்த மூலையை நான் சாப்பிங் போர்டில் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு சாப்பிங் போர்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் இதிலே வச்சு பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது வதங்கின இந்த வெங்காயத்தை கூட கட் பண்ண இந்த பிரெயின் பீசஸை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் சால்ட்டு, 2 முறை சால்ட்டு போடணும். 2 பிரிச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு நம்ம பிரெயின் போட்டதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் எப்போ போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் இந்த 2 மூளைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு பிரெயின் போட்டு ஒரு 3 மினிட்ஸ், முட்டை போட்டு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். மொத்தமே 5 மினிட்ஸ் தாங்க, முடிஞ்சிடும். வாரத்தில் ஒரு 2 முறையாவது நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து லஞ்சோ டின்னரோ சாப்பிடுங்க. மிளகுத்தூள் லாஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நீச்சு ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் காரத்துக்கு நல்லாயிருக்கும் அது, மிளகுத்தூள். அவ்வளோதாங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. 2 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட பிரெயின் ஃப்ரை 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.